பட் மெயின் லைனில் இன்டர்லாக்கிங்கில் வந்துச்சுன்னா மெயின் லைனில் சிக்னல் த்ரூ வந்துருக்குது, க்ரீன் சிக்னல் வந்துருக்குது. க்ரீன் சிக்னல் வந்தால் அவங்க அங்கே நிற்கிற வண்டி கிடையாது, அதனால் மேக்ஸிமம் பெர்மிசிபிள் ஸ்பீடு அந்த செக்ஷனுக்கு 130. அதனால் கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் 128 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்திருக்காங்க. ஆனால் ஆச்சரியமான விஷயம், அது சிக்னல் வந்து மெயின் லைனுக்கு இருந்துச்சு, ஆனால் லூப் லைனில் பாயிண்ட் செட் ஆகிருக்கு. இது வந்து இன்டர்லாக்கிங் சிஸ்டத்தில் பாசிபிலிட்டியே கிடையாது. ரயில்வே போர்டு மெம்பர் இன்டர்வியூவில் என்ன சொல்கிறாங்க, 0.1% தான் அதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அந்த 0.1%ல கூட ஃபெயிலியர் நடக்கும்போது ஃபெயில் ஆன் சேஃபர் சைடு தான், ஃபெயில் சேஃப்னு சொல்லுவாங்க. ஃபெயிலியர் வந்து சேஃபாக தான் ஃபெயிலியர் ஆகும், அப்படின்னா சிக்னல் வராது. புரியுது அவங்களுக்கு, இன்டர்லாக்கிங் சிஸ்டத்தில் ஏதாவது கோளாறு வந்துருச்சுன்னா சிக்னல் வராது. இட் வில் ஆல்வேஸ் ஃபெயில் சேஃப். இல்லை அப்படின்னு சொல்லும்போது அப்போ அந்த சிக்னலில் கோளாறு இல்லை, மனிதர்கள் தான் ஏதோ தவறு பண்ணியிருக்காங்க. அதான் மெட்டீலிங் தான் பண்ணியிருக்காங்க, பண்ணியிருக்கணும். அவங்க வந்து டிஸ்கனெக்ஷன் நோட்டீஸ் ஒன்று கொடுப்பாங்க, கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னா டிஸ்கனெக்ட் பண்ணுவாங்க பாயிண்ட்ஸை. அப்போ ஸ்டேஷன் மாஸ்டர் என்ன பண்ணுவோம், சிக்னலில் வாங்க மாட்டார் வண்டிகளை, அவர் வந்து அந்த பாயிண்ட்ஸை லாக் பண்ணுவாங்க. இவங்களே ஃபிசிக்கலாக போய் லாக் பண்ணி பாயிண்ட்ஸ்மேனு போட்டு இவங்களாம் போய் லாக் பண்ணி அந்த ரூட்டுக்கான பாயிண்ட்டை வச்சு லாக் பண்ணிவிடுவாங்க. அதில் தான் பிறகுதான் மெமோ கொடுத்து தான் வண்டி வாங்குவாங்க, அத்தாரிட்டி மெமோ கொடுத்து தான் வாங்குவாங்க. இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அது மாதிரி எதுவுமே நடக்கலை. இவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த டிஸ்கனெக்ஷன் நோட்டீஸ் கொடுக்காமலேயே ஏதோ போய் டிஸ்கனெக்ட் பண்ணியிருக்காங்க. சிக்னல் ஸ்டாஃபு டிஸ்கனெக்ஷன் நோட்டீஸ் எஸ்எம்ட்ட கொடுக்காமலேயே டிஸ்கனெக்ஷன் கொடுக்கணும், பிறகு ரீகனெக்ஷன் கொடுக்கணும். அது வரைக்கும் சிக்னல் ஆப்ரேஷனில் இருக்காது, சஸ்பெண்ட் பண்ணிவிடுவாங்க. அதனால் மேனுவலாக எல்லாத்தையும் பண்ணுவாங்க அந்த காலத்தில் பண்ண மாதிரி. அப்போ இதில் வந்து ஏதோ அவங்க டிஸ்கனெக்ஷன் நோட்டீஸ் கொடுக்காமல் ஏதோ டிஸ்கனெக்ட் பண்ணியிருக்காங்க, அது வந்து ஏதோ வேணும்னு செஞ்சுருக்கலாம், அதில் சபோர்டேஜ் சஸ்பெக்டட், அவங்க அந்த மாதிரி பொதுவாக செய்ய மாட்டாங்க, அப்படி செஞ்சுருக்காங்கன்னா அது அவங்க, அதாவது ஒரு இன்டர்வென்ஷன் இல்லாமல், ஹியூமன் இன்டர்வென்ஷன் இல்லாமல், மெடிலிங் ஆஃப் தி பாயிண்ட்ஸ் இல்லாமல் இது நடக்காது. சம்படி ஷுட் ஹேவ் மெடில்டு வித் தி பாயிண்ட்ஸ். இல்லை இப்போ மனிதர்கள் யாரோ ஒருத்தர் இது இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, அந்த கவச் அப்படிங்கிற ஒரு ஏதோ ஒரு அது அடுத்து அது வேறையா, அது வேற. இப்போ இந்த இடத்துல நடந்தது இது இவ்வளோ தான். இதை வந்து சிஆர்எஸ் என்கொயரியில் இதை சொல்லிட்டாங்க, ஏற்கனவே ரயில்வே போர்டு அதை சஸ்பெக்ட் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. எங்களுக்கு தெரியும் காரணம், நாங்கள் வெளியே சொல்ல மாட்டோம், என்கொயரி முடிகிற வரைக்கும் நாங்கள் சொல்ல மாட்டோம், வி டோன்ட் வாண்ட் டு இன்ஃப்ளூயன்ஸ் தி என்கொயரி ஆஃபீஸர், லெட் இம் டூ இஸ் ஜாப் இண்டிபெண்ட்லி, வி ஆர் அலோவிங் இம் டு டூ இஸ் ஜாப் இண்டிபெண்ட்லி. நாங்கள் ரிப்போர்ட் வந்த பிறகு தான் அதை பற்றி நாங்கள் பேசுவோம், எங்களுக்கு வந்த இன்புட்ஸ்லாம் அவர்கிட்ட கொடுப்போம்னு சொல்லிட்டாங்க. அது மாதிரி தான் பண்ணியிருக்கிறாங்க. அவர் வந்து என்கொயரி ரிப்போர்ட் கொடுத்துட்டாரு, கொடுத்த பிறகு இப்போ அது வந்து நிச்சயமாக மெடிலிங் நடந்திருக்குது, ஹியூமன் இன்டர்வென்ஷன் இருந்திருக்குது, இல்லாமல் யாரோ போய் அதை போய் டச் பண்ணாமல் அது வந்து இந்த மாதிரி மாறி இருக்க சான்ஸ் இல்லை. அவங்க பை அன்னோயிங்லி பண்ணாங்களா,